வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனை மனநிறைவு என்ற தலைப்பில் காணலாம். மனநிறைவு அப்படிங்கிறது நமக்கு வெளியிருந்து வர்றதில்லை, நமக்குள்ளே இருக்கிறதாங்கிறத ஒரு கதையின் மூலிமா பார்க்கலாம். ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டில் வந்து காடு, ஒரு வனம் நிறை ஒரு வனத்தில் வந்து ஒரு முனிவர் ஒருத்தர் ஒரு கல் மேலே உட்காந்துருப்பார். பக்கத்தில் ஒரு ஊர் வந்து அந்த காட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் ஊர் இருக்குது. அப்படி ஒரு காட்டில் வந்து அவர் அங்கேயே தான் தங்கியிருப்பார், எங்கேயும் போக மாட்டார், அந்த மரத்துக்கடியிலே தான் தங்கியிருப்பார். அந்த இடத்துல மூணு கல் இருக்கும். படுக்கும்போது நைட்டு வந்து படுக்கணும்னு அவருக்கு தோணுச்சுன்னா அந்த மூணு கல் தலைக்கடியில் ஒன்று, உடம்புக்கடியில் ஒன்று, காலுக்கடியில் ஒன்று, அதை வச்சு படுத்துக்குவார். யாராவது அந்த வழியாக வர்றவங்க, அந்த ஊர்க்காரவங்க மனசிறங்கி அவருக்கு வந்து ஏதாவது சாப்பாடு கொடுத்தா யாருக்கிட்டையும் போய் அவர் கேட்க மாட்டார், அவங்களா கொண்டு கொடுத்தாலும் அதை நிறைவாக வாங்கி சாப்பிட்டுக்குவார். இப்படி அவர் போயிட்டுருக்கு. மழை வந்தால் கூட அந்த இடத்த விட்டு போக மாட்டார். அந்த கல்லை போட்டு அது மேலே படுத்து ஒரு தகரம் மாதிரி இருக்குது, அந்த தகரத்தை அவர் மேலே வச்சு படுத்து அப்படியே தூங்கிடுவார். ஏன்னா மலையில் அவர் நலைய மாட்டார். அவருடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை. இப்படி போயிட்டுருக்கு. அந்த காட்டுக்கு ஒரு ராஜா வேட்டையாட வராரு. வேட்டையாட வந்துட்டு இந்த இவரை பார்க்குறாங்க, இந்த முனிவர் பார்க்குறாங்க. அச்சச்சோ, இவ்வளோ பெரிய முனிவர், தவம் பண்ணுற முனிவர், இவர் இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் என்ன? இவங்களை நம்ம அரண்மனை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான செய்வோன்னு சொல்லி நாட்டுக்கு போனோன்னு சேவர்களை வர சொல்லி, இது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிகிட்ருப்பார், நீங்கள் பல்லாக கொண்டு போய் அவங்க வந்து சகல மரியாதையோடு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில் ஒரு நல்ல ஒரு சௌகரியமான ஒரு அறையை ஏற்பாடு பண்ணி அதில் வந்து தங்கக்கட்டில், சாதாரணமான கட்டில் கிடையாது, தங்கக்கட்டில், எல்லாம் பஞ்சு மெத்தைகள், சகல வசதிகளும், அவர் வாழ்க்கையில் வந்து கனவுல கூட கண்டிருக்காத ஒரு சகல வசதிகளும் அந்த அறையில் எல்லாம் இருக்கிற மாதிரி அவர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. பண்ணிவிட்டு அறுசுவை உணவு தயாராகுது. அப்போது அவங்கள கூட்டிகிட்டு வரப்போன சேவகர்கள் இது மாதிரி வந்து அரச கட்டளை உங்களை வந்து ராஜா கூட்டிகிட்டு வர சொன்னாருங்கும்போது, ஏன் எதுக்கு ராஜா என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு கேட்குறாங்க. தெரியலைங்க, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்காட்டிக்கு நான் இங்கே நல்லா தானே இருக்கேன், எதுக்காக நாங்கள் வரணும், யாருக்கும் எதுவும் பண்ணலையே. சரி, இருந்தாலும் அரச கட்டளை மீற முடியாது இல்லையா, அதனால் வந்து பத்திரமாக அந்த மூணு கல்லையும் அந்த தகரத்தையும் எடுத்துக்கிட்டார். பத்திரமாக எடுத்து அந்த பல்லாக்கில் வச்சுட்டாரு. வச்சுட்டு வாங்க போகலான்ட்டு போகிறார். அங்கே அரண்மனைக்கு போனால் ராஜா வந்து நல்ல பலமான வரவேற்பு, வாங்கன்னு கூப்பிட்டு ராஜா அவர் பக்கத்துலேயே உட்காந்து அவருக்கு அரிசி உணவு பரிமாறுறாரு. ராஜாவே பரிமாறுறாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு வந்துட்டு, சரிங்க ஐயா, நீங்கள் இவ்வளோ நாள் அங்கே கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் வந்து இனிமேல் இங்கே நல்லா இருக்கல, ஜாலியாக இருக்கல, நீங்கள் போய் இந்த அறையை காமிச்சு இந்த அறையில் வந்து நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்குங்க ஐயா, நான் உங்களை வந்து காலையில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ராஜா. இவர் ராஜா போயிட்டு காலையில் வர்றாரு. காலையில் வந்து பார்த்தா அவருக்கு ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன நடந்து தெரியுமா? அவர் அந்த தங்கக்கட்டில் மேலே, அந்த பஞ்சன மேலே, அந்த அங்கே காட்டில் எப்படி படுத்திருந்தாரோ அதே மாதிரியே மூணு கல் வச்சு அது மேலே இவர் படுத்து அந்த அந்த இரும்பு அந்த தகரத்தை வந்து தகரத்தை வந்து மேலே வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தார். அச்சச்சோ, என்ன இப்படிங்க ஐயா, உங்களுக்கு இங்கே என்ன, இங்கே அங்கே காட்டில் அப்படி படுத்திருந்தீங்க, சரி அது பாதுகாப்பு இல்லை, மிருகங்கள் வர இடம், ஆனால் இங்கே என்ன உங்களுக்கு தேவை, இங்கே ஏன் ஐயா இப்படி படுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், மகாராஜா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நான் வந்தேன், அரசனுடைய கட்டளை மீறக்கூடாதுன்னு வந்தேன், நான் இங்கே எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்து, எனக்கு நாடு வேறல்ல, காடு வேறல்ல, நீங்கள் தங்கத்தால் ஆன கட்டிலும் எனக்கு ஒன்று தான், இந்த கல் மேலே படுத்திருக்கிறது ஒன்று தான், என்னோடய மனநிலை வந்து எல்லாமே நான் ஒன்றா பார்க்குறேன், துக்கமோ சந்தோஷமோ எல்லாமே நான் ஒன்றா பார்க்குறேன். மனநிறைவுங்கிறது வந்து நாம் சுற்றி இருக்கிற பொருளில் கிடையாது, நம்ம மனசில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வந்து இதுவே நிறைவாக தான் இருக்குது, எனக்கு வந்து பெரிய ஆடம்பரம் வேணும் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கையே போதும், அங்கே சாப்பிட்ட சாப்பாடே போதும், அதுலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், மனசு நிறைவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எவ்வளோ ஒரு பெரிய தத்துவத்தை இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜா நினச்சி, ஆமாம் அவர் சொல்கிற விஷயம் ஒன்று தான் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கதையிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா,
கோடான கோடி சம்பாரித்து கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு இல்லை. ஒன்றுமே இல்லாமல் காலையிலேருந்து கரும்பு வெட்டுக்கு போவாங்க. கரும்பு வெட்டிட்டு வந்துட்டு குடிக்கக்கூட மாட்டாங்க, படுத்த நிம்மதியாக தூங்குவாங்க. அவங்க கஷ்டமாக இருக்காங்கன்னு இல்லை, எல்லாமே அவங்கவுங்களோட மனசோடைய நிறைவை பொறுத்து சந்தோஷப்பொறுத்து தான். எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் வெளியிருந்து சந்தோஷம் உங்கள் மனசுக்கு யாருமே கொடுக்க முடியாது. அப்படி சந்தோஷம் கொடுத்துனா அது வந்து தற்காலிகமானது. சந்தோஷம் மனநிறைவுங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அந்த நிறைவுங்கிறது நம்ம மனசுக்கு இருந்தால், வீட்டில் பழைய சாதமே இருந்தால் கூட நிறைவாக குடிச்சிட்டு படுக்கிற மனசு இருந்ததுன்னா அது வந்து ஒரு மனநிறைவு சந்தோஷம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் பிரியாணியே சாப்பிட்டாலும் மனநிறைவு இல்லைன்னா அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மனநிறைவு என்பது நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம மனசில் தான் இருக்குது. அது வெளியிருந்து ஒரு பொருள்களால் வர்றது இல்லை என்று சொல்லி இன்றொரு நாள் ஒரு நற்சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.